செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறீங்க. அங்கு தற்போதைய நிலை என்ன? குறிப்பாக ஒவ்வொருவரும் இங்கே குவிந்திருக்கிற அனைவருமே ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். புதுவை மாநிலத்திற்கு பாதுகாப்பு இல்லை, அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது? குறிப்பாக சம்பந்தப்பட்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கூட நம்மளிடம் நேரடியாக பகிர்ந்து கொண்டார். நாங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லிவிட்டோம், சட்டமன்றத்தில் இது குறித்து நாங்கள் கேட்டிருக்கிறோம். குறிப்பாக பாதுகாப்பு சட்டங்களை அதிகப்படுத்த வேண்டும், கடுமையான தண்டனைகள் இருந்தால்தான் இதுபோல் தவறுகள் நடக்காது என்று நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம். எனவே சட்டத்தில் கூட மாற்றம் கொண்டு வர வேண்டும். புதுவை மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் பாதுகாப்பான ஒரு இடமாக இல்லாமல் மாறிவிட்டதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதுவரைக்கும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இந்த போதைப் பொருள் புழக்கத்தை பற்றி நன்கே அறிந்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் அவங்க ஏதாவது புகார் அளிச்சிருக்கிறாங்களா? அந்த புகாருக்கு என்ன பதில் அவர்களுக்கு வந்தது? ஏற்கனவே பல்வேறு முறை இதுபோல் சம்பவங்கள் நடைபெறும் போதெல்லாம் எங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். குறிப்பாக புதுவை மாநிலத்தில் இதுபோல் மது கலாச்சாரமும் போதை கலாச்சாரமும் அதிகமாகிவிட்டது. எனவே இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அதையெல்லாம் தடுக்காத ஒரு காரணத்தினால்தான் தற்போது இந்த அளவு ஒரு குழந்தை உயிரிழப்பு என்பது இருக்கிறது. அந்த குழந்தை உயிரிழப்பு என்பது மிக மோசமாக படுகொலையாக பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது என்று ஒரு எதிர்ப்பை தெரிவித்து பதிவு செய்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் சம்பந்தப்பட்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அதேதான் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி என்பது ஒவ்வொருவருக்கும் கடுமையான கோபம் இருக்கிறது. அந்த கோபத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தினால், குறிப்பாக இந்த போதைப் பொருளை தடுக்காத காரணத்தினால்தான் இதுபோல் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒவ்வொரு முகத்திலும் அவர் கோபமாகத்தான் பதிவு செய்கிறார்கள். பாதிப்பு ஏற்படும் போது முன்பாகவே இதை நடவடிக்கை எடுத்திருந்தால் இதுபோல் பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. நாங்கள் பல்வேறு முறை தெரிவித்திருக்கிறோம், போதையை தடுக்க வேண்டும். இதுபோல் கலாச்சாரத்தை ஒழித்தால் மட்டுமே அனைத்து குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இருக்கும், குறிப்பாக குழந்தைகளுக்கு பாதுகாப்பும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்ற ஒரு கோரிக்கையுடன் தான் இந்த எதிர்ப்பு என்பது தற்போது இங்கு அதிக அளவு கிளம்பியிருக்கிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியோடு அந்த குடும்பத்தினர் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார்கள். தற்பொழுது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டு வருகிறார்கள்.